ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். வெல்கம் டு சாம் ஓடு விளையாடு டூ. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஷோக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட சீனியர் ஆங்கர், ஒரு பயங்கரமான ஆங்கர், இப்போ வந்து ஹீரோவாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, ஒரு என்ன சொல்கிறது, நகைச்சுவை நாயகன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவரும் படத்தில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. எஸ் லெட்ஸ் வெல்கம் ரியோ நான் தங்கதுரை அண்ணா. சந்தேகம் வராதே மச்சான், ரூல் சந்தோஷம் தராதே. செட்டுக்கு 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 செட்டுக்கு. அப்படி இப்படி பண்ணி விஷம் விட்டுரு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, வெல்கம் வெல்கம் ரியோண்ணா, வெல்கம். தேங்க்யூண்ணா, சூப்பர். பிளான் பண்ணி பண்ணுவோம் வந்துட்டு வரப்போகுது, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்ண்ணா? ஸ்பாய்லர்ஸ்லாம் வேணா, அப்படியே ஜென்ரலாக ஜாலியான ஒரு படம், எதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஹாப்பியாக சிரிச்சுட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஓகே சூப்பர், சொல்லுங்க. ஜாலியாக ஒரு காலேஜ் பசங்களாம் தேட்டருக்கு போனால் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணுவானுல்ல, ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரணும்னு பார்ப்பாங்களா? நீ காலேஜ் படிக்கும் போது எப்படி வச்சான் ஃபன் பண்ணுவோம்? ஐயோ நானும் வேற மாதிரி ஃபன் பண்ணுங்க. வேற மாதிரினா எப்படின்னா குஸ்தி ஃபன் பண்ணுவோம். அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. காலேஜ் படிக்கும் பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஜாலியாக கலாச்சிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே ஒரு ட்ராவல் இருக்குது, படத்தில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக அண்ட் சூப்பராக வரும் இந்த படம். எங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ், மக்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் இருக்குது, எங்கள் டீமோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. ஓகே, நம்ம கேம் குள்ளார போயிடலாமா? இல்லை, பிளான் பண்ணி பண்ணணும். எங்கள் டீமோட நிறைய வந்தால் தெரியும் இல்லை, எல்லா ப்ரொமோஷன்லையும் இதை சொல்லிடுவோம். சொன்னாலும் நாங்கள் ஹாப்பி ஆகிடும். சூப்பர். இப்போ என்னன்னா மூணு ரவுண்டுண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வின் பண்ணலாம்னா 1 ரூபிலேருந்து 1000 ரூபி வரைக்கும் வின் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு 1 ரூபிலேருந்து 2000 வரைக்கும். தேர்ட் ரவுண்டில் வந்து 1 ரூபிலேருந்து 4000. ஓகே, 4, 2, 6, 7 7000 வரையும் வின் பண்ணுறதுக்கு. இல்லை இன்னும் நான் சொல்லி முடிக்கவே இல்லை. ஓ அப்படியா? ஆமாம். இப்போ என்னன்னா இந்த மூணு செக்மெண்ட்டையும், அதாவது மூணு ரவுண்டையும் நீங்கள் வெற்றிகரமாக எல்லா ஆன்சரையும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போனஸ் ரவுண்ட் ஒன்று தருவோம். அதில் ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதையும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்களோ அதோட அப்படியே டபுள் த அமௌண்ட் கிடைக்கும். 7, 14, 14,000 மேக்ஸிமமாக வந்துட்டு 20,280 ருபீஸ் வின் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ராச் கார்டு மெத்தட் வச்சிருக்கோம். ஒரு 5 கார்டு வச்சிருக்கோம், மூணு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் கேட்போம். இந்த 5 கார்டை காமிச்சு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஒரு ஸ்க்ராச் கார்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஒரு கார்டை செலக்ட் பண்ணி விளையாடுவீங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு, அந்த கார்டில் இருக்க அமௌண்ட் எங்களுக்கு. உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணலன்னா அது எனக்கு. புரியுதா உனக்கா? ஏ என்ன ஷோவுக்கு பேமெண்ட்லாம் கிடையாதா? வின் பண்ணுற அமௌண்ட் தான் எடுத்து போனேன். ஆமாண்ணா, நீங்கள் வின் பண்ணி அதில் என் தம்பிக்கு ஏதாவது பண்ணாதான் உண்டு. ரெண்டு பேர் ஏற்கனவே ஒரு சார் இருக்குன்னு யோசிச்சேன், மூணாவது சார் வேற. சரி போயிடலாம். ஏசி, இப்போ நம்ம வந்துட்டு எந்த செக்மெண்ட் போக போகிறோம்னா 10 என்றதுக்குள்ள. ஒரு ஆமான் சார் மியூசிக் போட்டு ஒரு 5 படம் டக்குன்னு கேட்டேன்னா 10 நிமிடத்துக்குள்ளே 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் டக்குன்னு அப்படி சொல்லுவோம். இந்த அளவுக்கு ஈஸியாக நான் கேட்க மாட்டேன், ஒரு மாதிரி செட் பண்ணி தந்துருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்லலாம் சேர்ந்து. ஆமாம், டீமாக தான் விளையாட போகிறீங்க. ஓகேயா, போயிடலாம்ல. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்க்ராச் கார்டுக்காக விளாட போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி. நல்ல சீட்டாக ஒன்று. பிங்கி பிங்கி பங்கி டங்கி. ஆஹா, டங்கி. ஓகே அண்ணா, ரெடியா? ரெடி. உங்களுக்கான ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பாலை ஸ்டார்ட் ஆகிற 5 மூவிஸ். படையப்பா, பாண்டியன், படையப்பா, பாட்ஷா, பன்னீர் புஷ்பங்கள், பள்ளிக்கூடம் போகலாமா? ஆ சொல்லிட்டாரா? சத்தியமா இதை சந்தேகமா இருக்கு, நான் இதை நாளையும் சுரண்டி பாத்துக்குவா. செலக்ட் பண்ணது அவரு தான்.
எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுவோம்னு சொல்றீங்கல்ல எப்பவுமே பிளான் பண்ணிருக்கலாமா இல்ல மாப்ள எப்பவுமே கீழ இருந்து தான் மாப்ள மேலே போணும் மேல இருந்து கீழ போக கூடாது அப்படியா சரி சரி ஓகே அண்ணா ஒரு வாரம் ஸ்டார்ட் மேல போறோம் ஓகே கங்கிராட்ஸ் இந்தாங்க ஒரு வா அப்ப இது எங்க இருங்க உடனே இல்லையா இது ஸ்கிராச் பண்றதுக்குனா சரி ஓகே ஓகே செகண்ட் क्वेश्चन பேர்லாமா போய் தொலைவோம் ஓகே இந்தாங்க ஸ்கிராச் கார்டு செலக்ட் பண்ணுங்க நான் நீங்க செலக்ட் பண்ணுங்கனா அவர் பேட் வைபா இருக்காரு அவர் வெங்கி பிங்கி பாங்கி பாங்கி சரி இது போ ஓகே இருங்க இருங்க அப்பெல்லாம் பார்க்க கூடாது மக்களே பாருங்க அண்ணா தான் செலக்ட் பண்ணிருக்காரு உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन தான் யுவன் சார் பாடுன அஞ்சு சாங்ஸ் பொறுமையாட்டு இல்ல அது இப்படி இருந்தாலும் நீதான் எடுத்துக்க போற சுரண்டி எவ்வளவு நாவது சொல்லுங்க நீங்களே சுரண்டுங்க கவலையப்படாதீங்க பாட்டு வந்து யுவன் சார் தான் பாடியிருந்தாரு அவரோட வாய்ஸ்ல தான் ஆக்சுவலா அதை ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்கா வந்து பிரேம்ஜி சார் வந்து அந்த பாட்டை நான் தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடிட்டாரு அண்ட் இதுல கிளைமேக்ஸ்ல வந்து நீங்கும் போதில்ன்ற பாட்டு அவர் பாடியிருக்காரு டிப்பிக்கலாக அவரோட வாய்ஸில் ஒரு மெலடி இருக்கும்ல அப்படி ஒரு மெலடி கிளைமேக்ஸில் இருக்குது அதுக்கு வந்து நான் நடிச்சிருக்கேன் அதில் அடிக்கும்போது ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருந்தது அண்ட் யுவன் சார் மியூசிக் பண்ண போகிறாருன்னு சொன்னோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ரெண்டாவது படத்துக்கே இப்படி ஒரு சான்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருந்தது எனக்கு சூப்பர் விஷுவலாக அது செம்ம ஹிட் ஆகும் கண்டிப்பாக யுவன் சார் மியூசிக் இல்லாமல் 90s கிட்ஸால் லைஃப் ரன் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் 80s எப்படி அவனே பாட்டு நீ பாடலாம் யுவன் சார் சாங் ஏதாவது பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிறாய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய் உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே போதையாகத்தான் நானேனே தள்ளாடும் ஜீவனே ஜன்னலோரமாய் முன்னாலே ஹே மின்னல் போலவே வந்தாயே மின்னை தாண்டியோர் சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே விழியை நீங்கி நீ விலகாதே நொடியில் என் மனம் தாங்காதே என்ன நேருமோ தெரியாதே என் ஜீவனேங்குதே சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஓகே நம்ம வந்து தேர்ட் க்வெஸ்சன் போகிறோம் எஸ் தங்கதுரை அண்ணா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை மாப்பிள்ள நீ பண்ணுறோம் மாப்பிள்ள இல்லை இல்லை நானே பண்ணிடுவா பண்ணிடுறீங்களா நான் ஒரு ரூபா எடுத்துருக்கேன் நான் 20 ரூபா எடுத்துட்டேன் எடுத்து அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா அந்த 1 ரூபா எடுத்ததை எடுத்துட்டோம் ஆனால் 20 ரூபா எடுத்ததை என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்படி வேணா ஃபஸ்ட்டே நீ எடுமச்சா எப்படி இருந்தாலும் ஒன்றில் 100 ரூபா ஒன்றில் 500 ரூபா ஒன்றில் 1000 ரூபா இருக்கு ஓகே ஓகே மக்களே கிட்னாப்ப மெயின் ஸ்டோரி லைனா வச்சிருக்க 5 மூவிஸ் கிட்னாப் சூதுகவும் அஞ்சாதே சூதுகவும் அஞ்சாதே வேற 400 ஓடிதான் 400 ஓடிதான் அப்புறம் இன்டர்நெட் நாளை டைம் ஆஃப் 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 4 சொல்லிட்டோம் ஓகே ஓகே இன்டர் போய் நாளை ஸ்கிராச் பண்ணி பாத்துக்கலாம் என்ன இருக்குன்னு
ஆமா சுரண்டிருங்க எப்படி இருந்தாலும் அது எனக்கு தான் வரப்போகுது காடை மட்டும் தான் வச்சுக்கோ வேற எதுவும் வரப்போறது இல்ல ₹10 அதுவும் எனக்கு தான் நகைச்சுவை ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான் படத்துக்கு போயிருக்கான் என்ன போனான் ஏன்பா இதுதான் பிளான் பண்ணி பண்ணுவோம் சொல்லாதீங்க இல்லப்பா சினிமாவுக்கு போயிருக்கான்பா போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஏரோல உட்காந்து படம் பார்க்கலான்ட்டு ஜாலியா போயிட்டு உட்காந்துருக்கான் உட்காந்தா படமே தெரியல அவன் ஏன் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சா இல்ல முன்னாடி இல்லங்க முன்னாடி பீரோ வந்துதான் அதான் நான் சொல்லிடுவேன்றது பீரோ வரும்போது எப்படி மறைஞ்சிடும்ல அதாவது ஏரோக்கு முன்னாடி பீரோ ஏரோக்கு பின்னாடி பீரோ இருந்ததுன்னா எப்படி வச்சா படம் நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி நகைச்சை போட்டே இருப்பாரா நாங்க பட்டு பட்டுன்னு போட்டுருவோமே இன்ட்ரெஸ்டிங்கான நகைச்சை ஏதாவது போட்டாரா இன்ட்ரெஸ்டிங்கான நகைச்சை என்னைக்கா போட்டுருக்கோம் ஐயா ஐயா ஆன் ஸ்கிரீன்ல இல்ல ஆஃப் ஸ்கிரீன்ல தான் நான் கேக்குறேன் நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அது சொன்னா ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல பிராக்டிஸ் பண்ணுவான் அவனுடைய தோன்ற ஜோக்லாம் அப்படி தூங்கி விட்டு பாப்பான் யாராவது தெரியாம சிரிச்சிட்டோம் அப்படின்னா எழுதிடுவான் அது ஒரு போட்டாயிடுச்சு ஓகே அடுத்த ஜோக் போட்டு பார்ப்போம் அப்படின்னு இருப்பான் ஓகே அந்த மாதிரி தோணுன ஜோக்கை வந்து படத்துலையும் சில ஒரு ரெண்டு இடத்துல வச்சிருக்காப்ல அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு கண்டிப்பாக ஆகும் ட்ரஸ்ட் மீ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்புறோம் நான் ட்ரஸ்ட் மீ ஆனால் செகண்ட் ரவுண்ட் அது மாதிரி ரெண்டாவது செக்மெண்ட் போக போகிறோம் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தாட்டு தமிழ் பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சாங் இருக்குல்ல அதோட லிரிக்ஸ் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் டைம் கொடுப்போம் ஓகே அதுக்குள்ளே நீங்கள் கிறுக் கிறுக்குன்னு அந்த சாங்கை கண்டுபிடிக்கும் என்ன தமிழ் சாங் ஓகே இது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அந்த க்யூ கார்டு கொடுக்கறதுக்காக குட்டியாண்டவர் இருக்காருண்ணா அவர் தான் ஸ்க்ராச் கார்டு எடுத்துரும் அவர் கூப்பிட்டுலாமா ஆ எஸ் ரெண்டு டைனோசர்ஸ் ஓகே ஓகே ரெண்டு டைனோசரா ஐயா சும்மா நகைச்சுவை உங்களுக்கு மூக்கு அரிச்சதுன்னா எங்க சொரிஞ்சுப்பீங்க இந்த இப்படி உள்ளார விட்டுக்கு வரலாம் ஓ உங்களுக்கான சரி இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு தான் நான் பாடினதுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓகேயா பான் டு ஆண்ட் க்ரோன் அப் லைக் அ உமன் ஏஜ் கேரிங் கம் ஸ்கர்ட் லோட்டஸ் பான் டு உமன் பான் டு லானா நான் பாத்துக்கவா நீ சொன்னது எனக்கு புரியல பான் டு ஆண்ட் பான் டு ஆண்ட் ஆண்ட் ஆண்டி ஆண்டி வச்சுக்கோங்க க்ரோன் அப் லைக் அ உமன் ஏஜ் கேரிங் கம் ஸ்கர்ட் லோட்டஸ் ஆனந்த் மீட்டுக்கலாம் ஐயா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ பான் டு ஆண்ட் இல்ல எனக்கு திரும்ப சொல்ல எனக்கு அது புரியலடா ஆண்ட்னா என்னடா அது பான் டு ஆண்டி பான் டு ஆண்டி ஆமா தமிழ்ல க்ரோன் அப் லைக் எ வுமன் அத்தைக்கு பிறந்த எஸ் அப்படியே பாடிங்க சுமந்து வரும் பாவாடை தாவணியே அதுக்கு அப்புறம் அப்படி மூன்றாம் பேர் ஆத்தங்கர மரமே அரச மரமே எனக்கு வந்துச்சு எஸ் எஸ் என்ன சொல்லு ஓகே ஸ்ருதியா காக்க ஸ்ருதியா காக்காக பாடின சாங்கு எஸ் அவங்க ஒரு லக்கி சாமன்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இங்கேயும் சூப்பர் வேற லெவல் நல்ல வேலை நீங்க எடுத்தீங்க ஓகே சிரிமல் மாப்பிள்ளை இருக்கட்டும் சரி ஓகே கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி 2001 ஓகே செகண்ட் க்வெஸ்சனுக்கான காட்டலாம் நீங்க செலக்ட் பண்ணுங்க
ஓகே ஓகே பாத்தீங்கன்னா மக்களே அண்ணா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா உங்களுக்கான question, no vengeance in heart, no famine for naughtiness. அவர்டே கேட்டீங்க பாத்தீங்களா ஹீரோ யாரு? இல்ல நான் வேற எங்கேயும் போயிட்டு நான். அதான் இவன் வேற அந்த நெஞ்சு ஐ மீன் கர்ணன் பாட்டெல்லாம் சொல்லிட்டான்ல அங்க போயிட்டு நானு. நெஞ்சில் வஞ்சம் இல்ல வம்புக்கு தான் பஞ்சம் இல்ல யாருக்குமே. அதுக்்கு சத்தியமா நெஞ்சில வஞ்சம் இல்லன்னா முப்பது ஒரு பயங்கரமான ஒரு சாங் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிருங்க. இப்படி ஜம்ப் பண்றானே என்ன பாட்டா இருக்கும்? ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே இதுதான் மக்களே அண்ணன் செலக்ட் பண்ணியிருக்காப்புல பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சாங் ஐ மம்மி வை மம்மி கண்ணம்மா ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ரெண்டு நாளா நீ இல்ல ஏனம்மா. டேய் என்னடா பண்ணப்ப? சரி இப்ப சொல்லு இது இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? அந்த படம் என்ன பண்ணது? நல்ல படம் வச்சு சொல்லு வச்சா கபால் இதுன்னு கண்ணம்மா அது கண்ணம்மா ஐயா அது காலா ஐயா நல்ல பாட்டுப்பா இது அந்த படம் நான் சந்தா ரெண்டுத்துக்குமே மியூசிக் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கானா? அதான காலால வரும் அது. ஆமா அது இல்லனா இது காலால வரும் இல்லனா இருங்க கொஞ்சம் வேக கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. சரி கண்ணம்மா கண்ணம்மா இந்த படங்க நல்ல படங்க. அப்ப நான் பாடிட்டு இருக்கும்போது அருமையா பாடி இருந்தீ அப்படின்னு சொன்னீங்களே புரியல எனக்கு. நான் பாடினது தான் அது தெரியுமா? என்னண்ணா சீன்றீங்க? அந்த சி இல்லப்பா இவன் சொல்ற சி வந்து சி அந்த சி அது என்ன இப்படி சொல்றீங்க? என்ன என்ன சமயத்துக்கு பாட்டு மில்லியன் கணக்குல போச்சுங்க யூடியூப்ல வந்தது ஆல்பம். அதான் என்ன சொல்லுங்க நீங்க தானே பாடுனது டான்ஸ் ஆடுறது என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? மக்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சமையா ஷேர் எல்லாம் பண்ணிருந்தீங்க சூப்பரா. ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ நாங்க என்ன பண்ணுங்க அது ட்ரெண்ட் எஃப் வரதுங்க எஃப் அது வந்துச்சே இப்போ வந்துச்சே இப்போ வந்துச்சே எஃப் இது என்ன வரோ? ஓ ஓகே தமிழ் அப்படியா? ஓகே ஓகே சூப்பரா நான் வந்தாங்கனா ஸ்க்ராட்ச் பண்ணிருங்கனா. கண்ணம்மா என்னம்மா பாட்டு அப்படினு சொல்லி சொல்லும்போது 20 ரூபீஸ் 20 ரூபீஸ் கூட இன்னும் ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம்ல. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சார்பட்டா பாரம்பரியம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு டைம் டிராவல் பண்ணி 70s போன மாதிரி இருந்தது. அந்த செட் அங்க இருக்க எல்லாரோட கெட்டப் காஸ்டியூம்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட். அங்கேயே நம்மளுக்கு ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள போனாலே பெரிய செட்டு ஒரு என்ஜாய் பண்ணேன். படமும் வந்து வேற லெவல்ல இட்டு கொடுத்து நல்ல ரிவ்யூ கண்டிப்பா
நல்லா எனக்கும் நல்ல நேம் கொடுத்துருக்கு. நிறைய படங்கள்ல அது மூலமா நடிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம படமும் வருது. ஸோ எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வெயிட் பண்றோம். அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இதுலயும் சூப்பரா இருக்கு. 24ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க. மறக்காம எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆமா செப்டம்பர் 24 பிளான் பண்ணி பண்ணனும் தியேட்டர்ல வருது. எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அத சொல்லவே இல்ல. நாங்க எல்லாரும் ஆமா நாங்க எல்லாரும் சேர்ந்து தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். சோ நீங்களும் அங்க வாங்க. எல்லாரும் ஒண்ணா ஜாலியா செமையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிளான் பண்ணி பண்ணனும். எஸ் சக்சஸ் சூப்பர். ஓகே நம்ம படத்தை வந்து அப்படியே நம்ம படத்தை நம்ம ஷோ பத்தி சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சாமோடு விளையாடு போட்டியின் காரசாரமான இன்றைய போட்டி பிளான் பண்ணி பரம்பரையின் பிளான் பண்ணி பண்ணணும் பரம்பரையின் பத்ரி வெங்கடேஷ் வாத்தியாரின் ஆசி பெற்ற இளம் சிங்கம் அதிரடி ஆட்டக்காரன் ரியோ இதோ மேடையில் வருகிறார். ஆகா ரசிகர்களின் ஆக்ரோஷம் கை சூப்பர். ஓகேண்ணா 2nd ரவுண்ட் முடிவுல 2031 ரூபா வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இப்போ வந்து நம்ம 3rd ரவுண்ட் போறோம். 3rd ரவுண்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகண்டா. நீ வேற எக்ஸ்ட்ரா போய் படம் மாதிரி ஐயா நீங்க நடிங்க சிம்பிளா ஹாலிவுட் படமா அப்படின்றது நீ நடிச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்க தப்புன்னு சொன்னீங்க எனக்கு கஷ்டம். சரி ஓகே அதுக்கு முன்னாடி அந்த கியூ கார்டை மட்டும் குட்டியாண்டவர்கிட்ட வாங்கிடலாமா? குட்டியாண்டவரே கொஞ்சம் முகத்தான் கவர் பண்ணிக்கோங்க. வெறியோட ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. ஒருத்தர் நடிக்க போறீங்க, ஒருத்தர் கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே இதுல வந்துட்டு நீங்க 1 ரூபில இருந்து 4000 ரூபீஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் படத்துக்கு கார்டு சூஸ் பண்ணிருக்கானா? ஆதிமே எப்பவுமே பெரிய அமௌண்ட் இங்க வச்சிரோம் அப்பல. அப்பல இந்த அமௌண்ட் கடைசி வைப்பா நடுவுல எடுத்துறா. இந்த ஒரு கார்டு கீழ ஒளிஞ்சிருக்குது. அத பாரு தெரியும். இவ்ளோ டெக்னிக்கலா எடுத்தோம்ல எடுத்து பார்த்தா 1 ரூபாய் எனக்கு புரியல. ஓகே அண்ணா பாத்தீங்களா மக்களே அண்ணா வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காப்ல. இதுக்காக தான் விளாட போறீங்க. யார் ஃபர்ஸ்ட் நடிக்க போறா? யார் கண்டுபிடிக்க போறா? வச்சிரியா மச்சான். நீ ஒரு மாதிரி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் படம் அதாவது நீங்க நடிக்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே இல்ல விஜயகாந்த் சார் படம், சிவானந்த படம். சாரி பத்தா நீ பண்ணும் விஜயகாந்த் சார் பாருச்சுரா. சிவானந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சார் சொல்லுங்க. ஏய் ஏய் ஏய்
என்னன்னா அவனுக்கு தெரியாம ஏற்கனவே சொன்ன 2000 ரூபாய் எடுத்து வைக்கலாம் நினைச்சேன். பார்த்தா நான் சொன்ன கார்டலயே 2000 ரூபாய் தான் வந்திருக்கு. வாவ் நைஸ். அப்புறம் என்ன 4031. ஓகே 2000 ரூபீஸ் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே. ஓகே ரியோ நவ செகண்ட் क्वेश्चन நீங்க தான் அடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் क्वेश्चन கார்டு செலக்ட் பண்ணிரலாமா? ஓகே எங்க எங்க அதுக்குள்ள சொரண்ட போறீங்கடா பாருங்க மக்களே அண்ணா செலக்ட் பண்ணிருக்காரு அண்ணா தான் அடிக்க போறாரு தங்கதுரை அண்ணா கண்டுபிடிக்க போறாரு அதான் அம்மா சிக்னேச்சர் வேற மாதிரி பண்றோம் நானே நீயும் கரெக்டா கண்டுபிடிச்சிரு கண்டிப்பா ஓகே கண்டிப்பா காசு தான் முக்கியம் காமெடி முக்கியம் இல்ல என்ன பாரு காசு தான் முக்கியம் இப்போ எங்களுக்கு காமெடி முக்கியமே இல்ல ஆமா அது வந்தா தான சரி விடுங்க ஒரு ஃப்ளோல சொன்னேன் ஏய் ஓகே எட்டி பாக்க மாட்டான் பாம்பு காது மட்டும் பேசுறீங்க அப்படி கேட்டது கிண்டி அமைச்சிக்கிற வரைக்கும் போயிட்டீங்களே சரி ஓகே இருந்தாலும் காசா முக்கியம் சொல்லிருக்கேன் சோ இதோட முடிச்சுக்குவோம் மச்சான் வேலை இருக்கு பாப்போம் ஓகே இது எப்படி மக்களே போர்ட்டோ ஓகே கேஷா தானே ஜிபே ஜிபே வா உடனே அவர் நம்பருக்கு பண்ணுங்க ப்ரோ பக்கத்துல தான் கடந்து ஓகே மக்களே 4000 ரூபீஸ் வின் பண்ணிருக்காங்க எஸ் நேரா போறோம் இடி கோயிலுக்கு போறோம் நாளைக்கு சர்ச்சுக்கு போறோம் நாளைக்கு மசூதிக்கு போறோம் மூணு கடவுளுக்கும் வேண்டாம் நாங்க இங்க இருந்து வெளில விட்டா தானே போவீங்க ஓகே அப்போ டோக்கன் தான் வந்துட்டு 4 5 6 7 8 ஆமா இந்த கேமே போ சொல்ல புள்ள 8000 சாமா இது ஒண்ணு 8000 31 ரூபீஸ் ஒரு நிமிஷம் இல்ல இப்படி பண்ணிட்டு போறது யா டான்சிங் கிராசிங் நல்லா ஐயோ கடவுளே ஆமா நான் நான் இப்படி போய் கழுவ தரலாம் மொளஞ்சே இல்ல கழுவ தரவா காற்று வரட்டும் கழுவ தரோ டங் 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 நாமா ஷோ காற்று வரட்டும் கழுவ தர உங்களுக்கான படம் Your time starts now. போதை சமபோதை ஆகாத போதை ஐயா ஐயா ஒரு வாயில ஆகாத அப்படி சொல்லாதியா அப்படியா கங்கிராச்சுலேஷன் சூப்பர் மூணு குஸ்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத அம்மா வர 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 மாதிரி வர மாதிரி இப்ப நேரா ஒரு கம்ப்ளைன்ட் போயிட்டு இருக்குடா ராஸ்கல் ஆகாத அப்படி சொன்னீங்க அட நான் உண்மை இருந்தால நீ கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த காரணத்தினால பண்றது 500 ரூபாய் 500 ஆகாத ஆகாத சமம் போத ஆகாத ஆகாத 500 ரூபாய் ஓடி வா ஐயோ நீங்க டோட்டலா வந்துட்டு 8531 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க. நான் அது முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் இந்த ரவுண்ட்ல ஐ மீன் இந்த நடிகண்டா ரவுண்ட்ல வந்துட்டு யாரும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் வின் பண்ணதில்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணீங்க.
முடிவுல 8,500 ஒரு பயங்கரமான அமௌண்ட் வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அதே மாதிரி thank you so much for coming. இன்னொரு ஒன்று இருக்குல்ல. ஸ்பெஷல் ரவுண்ட். அது எல்லாமே ஆன்சர்மே கரெக்ட்டா சொல்லணும். இல்ல இல்ல வைடா வைடா. வைடா வைடானா எப்படி வைக்கிறது? வச்சு விடு, அது ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு போறோம். அது ஒரு 10 ரூபா தானே, நானே தரனே. சும்மா இப்படி பாக்கெட்ல தான் இருக்கு, டப்புனு எடுத்து தரோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நடந்த எபிசோட்ல நீங்க தான் நிறைய அமௌண்ட் வின் பண்ணிருக்கீங்க. வெற்றி 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 வெற்றி. Who are the winners? My winner. We are the winners. Our winner. We are the winner. Success. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. Who are the winners? We are the winner. Oh, no, no, no. Okay. Who are the winner? Who are the winner? We are the winner. Who are the winner? We are the winner. Yes, we are the winner. Success. We are the winner. Super, super. Hey, winner, winner, chicken dinner. செப்டம்பர் 24 மறக்காம பாருங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ் மக்களே, 24லேருந்து எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ரிலீஸ் ஆகுது. போய் மறக்காம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். ஜாலியா போய் நம்ம எல்லாரும் பார்ப்போம். சூப்பர். நாங்க வந்துட்டு வந்தவங்களை வெறும் கையோட அனுப்பணும். மருதாணி போட்டு அனுப்புவீங்களா கையில? ஆண்டவா ஐயா, மருதாணி இல்ல, ஆனா உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தரப்போறேன். அப்படியா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கீங்க. இதே ஹாப்பியோட படம் பாத்துருங்க மறக்காம, செப்டம்பர் 24 பிளான் பண்ணி பண்ணுவோம். சக்சஸ். ஆனா ஜிபே கிரிக்கெட்னு அனுப்பிச்சோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாத்துருங்க. அப்படியா? ஆமா. என்னடா சுற்றேன், காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. மொபைல் கார்டு. ஏய் வாவ், வந்துச்சா? தட் இஸ் பீடியா பசர். சூப்பர். ரோஃபோ பால் கே. சூப்பர். थैंक यू. நீங்க தங்கதுல நான் வந்து கொஞ்சம் ஐயோ இருங்க இருங்க ப்ராப்ளம் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த வீட்டு நம்பர் அனுப்பிட்டியா? யோ, யார் யார் இருக்கிற குடும்பத்தை பிரச்சனை போலுது. பாத்திமா மேடம், அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புறது பாருங்க, அதையும் எடுத்துருங்க. மீடியா மெசேஜ். அது என்ன சவுண்ட்? நான் எக்ஸைட்மெண்ட்ல ஒரு சவுண்ட் கொடுத்தீங்களே. நன்றி நன்றி மீடியா மெசேஜ். ரங்கன் வாத்தியார், ரவுபா மேமுக்கு நன்றி. Thank you. ரங்கன் வாத்தியார், ரவுபா மேம். ஓகே, ரங்கன் வாத்தியார், ரவுபா மேம், வாழ்க.